அன்பு ஓட்டுநர் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் வணக்கம், நான் ஜெர்மனில் இருக்கேண்ணா, எனக்கு சிந்தால் போகிறதுக்கு வழி தெரியலை, உங்களுக்கு தெரியுங்களா? இங்கேக்குன்னு ஒரு வாட்டி போயிருந்துருக்கீங்க, எனக்கு மறந்துட்டீங்களா? நான் யாரை கேட்குறது? சரி ஓகே, என்னட்ட ஒரு சூப்பர் நண்பர் தான், நான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்படி நீங்கள் யாரை கேட்டு உங்களுக்கு வழி தெரியலை, இப்போ யாரை கேட்பீங்க அப்படின்னு யோசிக்கும் போது, நமக்கு ஒரு சூப்பர் நண்பர் இருக்கான், அவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவன் தாங்க ஜிபிஎஸ் டிவைஸ், இவனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதில் எப்படியெல்லாம் இருக்குது, இதில் எப்படிலாம் கோஆர்டினேஷன் செட் பண்ணணும், எப்படியெல்லாம் போகணும், எந்த வழிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இஞ்சி போயிஞ்சா இவன் எல்லாத்தையும் காட்டிக்குவாங்க. இவங்ககிட்ட தேடி தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் வீடியோ, ஆடியோ, மெமரி கார்டு இது மூணும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது, டச்சு ஸ்க்ரீனு, பேக் கேமரா இருக்குதுங்க. சரி ஓப்பன் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா 7 inch உள்ள டிஸ்பிளேங்க, இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது பேக் சைடு பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்லிம்மாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் கேபிள், மெமரி கார்டு, ஆக்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஓனர் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கனாக்கா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம காரில் யூஸ் பண்ணுற சார்ஜிங் கேபிள் தான் இது. பார்க்கவே ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது, இது பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஓட்டுறது கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே இது நல்லாவும் இருக்குது. அந்த 7 inch ஏற்ற மாதிரியே இதை கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சூப்பராக செட் பண்ணிட்டோம். நம்ம வண்டியில் ஃப்ரண்ட் கிளாஸில் எந்த அளவுக்கு செட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்டினேஷனை செட் பண்ணி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. கோஆர்டினேஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம மொபைலில் கூகுள் மேப்பில் போயிட்டு ஒரு இடத்த பின் பண்ணி டபுள் டிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கோஆர்டினேஷன் கிடைக்குங்க. இது பார்த்திங்கனாக்கா ரெண்டு நம்பர் வருங்க. ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்திங்கன்னா நார்த்துங்க, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுங்க. இதே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சிங்கனாக்கா இது வந்து வெஸ்ட்டுங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனில் ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, நான் போகும்போது எனக்கு ரெண்டு லோடு அப்படிங்கும்போது ஒரே ட்ரிப்பில் ரெண்டு லோடு எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு லோடை செட் பண்ணி நம்ம போகிறது, எப்படி நம்ம இறக்குறது, ஒரே டயத்தில் எப்படி நம்ம நேவிகேஷனை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேவிகேஷன் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா நேவிகேஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேவிகேஷனை பொறுத்தவரையும் இது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரேட்டு வருங்க, நம்ம ஒரு இந்தியன் அமௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐகோன் சொல்லிட்டு ஒரு ஜிபிஎஸ் வந்து இதில் தனியாக ரீசார்ஜ் பண்ணோம், இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கிட்ட வரும், இந்தியன் அமௌண்ட்டு தான். டோட்டல் பார்த்திங்கன்னா 15,000 கிட்ட வருதுங்க. இப்போ இதை செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சுங்க. வைக்கிள் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் தாங்க இது கேட்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம், ட்ரக் ட்ரெய்லர் அப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறனால இதை நம்ம ட்ரக்குன்னு செட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 85 km ஸ்பீடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட லென்த்துங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெய்லர் வந்து 18.something வருங்க மீட்டர் கணக்கில். நம்ம வண்டி ட்ரெய்லர் 40 feet, ஜீப்போட சேர்த்துக்கு 18.something, அதனால் நம்ம 19 meters அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறோம். வண்டியோட அகலம் பார்த்திங்கனாக்கா 2.5 meters, ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 meters. இது ஏன் நம்ம 4 meters செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிற சில பிரிட்ஜுங்க பார்த்திங்கனாக்கா அன்இவனாக இருக்குங்க. நம்ம இந்தியா மாதிரி எல்லா பிரிட்ஜும் ஹைட் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா 2 meters, 3 meters, 3.5 meters அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளை இது கரெக்டாக அழைச்சிட்டு போயிடுங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை சேஃபாக இதை அழைச்சிட்டு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரு டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வண்டியோட மொத்தம் எத்தனை ஆக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வண்டியில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, கிரவுனு, பேக்கில் 3, மொத்தம் டோட்டல் 5 axle, அதனால் 5 axle சொல்லி செட் பண்ணுறோம். வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்திங்கனாக்கா 40 tons பாசிங் அலோடு வெயிட்டு. இப்போ நம்ம ஏற்றிருக்கு பார்த்திங்கன்னா 30 tons ஏற்றுறோம் அப்படின்னா 30 tons செட் பண்ணிக்கிறோம். நம்ம லோடு எந்த அளவுக்கு ஏற்றுறமோ அந்த அளவுக்கு நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து டன்னு கொடுத்துட்றோம். டன்னு கொடுத்துட்டு அடுத்து பேக் வரும். பேக் வந்துட்டு இப்போ நமக்கு டெஸ்டினேஷன் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். இப்போ நம்ம கோஆர்டினேஷன் செட் பண்ண போகிறோங்க. இப்போ இந்த கோஆர்டினேஷன் வந்துருச்சுங்க. இப்போ இது எப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற எக்ஸாக்டாக இருக்கிற லொக்கேஷனோட கோஆர்டினேஷன் தான் இது காட்டுது. இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஜெர்மனில் இருக்க எஸ்என் அப்படிங்கிற கோஆர்டினேஷனை போட போகிறோம். 51.455.6432. அடுத்து ஈஸ்ட்டுங்க, 7.011.555.2.
அவ்வளோதாங்க. டன்னு கொடுத்துட்றோம். டன்னு கொடுத்தோம்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க. இது எந்த இடத்த காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செட் பண்ணியிருக்கோம் எஸ்என் ஜெர்மனில் இருக்க எஸ்என் லொக்கேஷன் தான் நம்ம காட்டுது. நம்ம செட் பண்ணியிருக்கணும் கரெக்டு அப்படிங்கனால நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். இது நமக்கு புது ரூட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூ ரூட்டு கொடுத்துட்றோம். மறுபடியும் நம்மளை ஒரு வாட்டி வெஹிக்கிள் ப்ரொஃபைலை செக் பண்ண சொல்லுது. செக் பண்ணிக்கிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம வழியில் போகிற வழியில் இருக்கிற எல்லா டோல்கேட்டு மோட்டர்வே எல்லாத்தையும் சொல்லி இது நமக்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே வருங்க. இப்போ நம்ம செட் பண்ணிருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஹங்கேரியிலேருந்து ஜெர்மனுக்கு செட் பண்ணியிருக்கேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொடி பார்க்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குங்க. அடுத்து நம்ம ஓகே கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மொத்த கிலோமீட்டர் இந்த பக்கம் காட்டுது கார்னரில். 1044 கிலோமீட்ரு, ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா 14.44 மினிட்ஸ் காமிக்குது. காலையில் 5:30 போகலாம் அப்படிங்குது அரைவு டைம் பற்றி அந்த மாதிரி காமிக்குது. நம்ம செட் பண்ணியிருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம் எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இங்கே இருக்கோம். இப்போ ஜெர்மனில் இருக்க நம்ம செட் பண்ணியிருக்க பாயிண்ட்டை கரெக்டாக காட்டுதுங்க. சரி இப்போ நம்ம இந்த லோடு இறக்கிட்டோம், இந்த கம்மலில் லோடு இறக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு இதே ஒரு லோடு இல்லாமல் நமக்கு ரெண்டு லோடாக கொடுக்குறாங்க, இடையில இன்னொரு லோடு இறக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த அட்ரஸ் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னாக்கா அப்படியே பேக் வர்றோம். மெயின் மெனு, டெஸ்டினேஷன், கோஆர்டினேஷன், நம்ம இருக்கிற கோஆர்டினேஷனை தூக்குறோம். இது நம்ம கரண்ட் கோஆர்டினேஷன் தான் காட்டும். இதை நம்ம எடுத்துட்டு நம்ம அடுத்து சிந்தாலில் இருக்க 50.312669 அடுத்து ஈஸ்ட்டு 9.62365 34 அவ்வளோதாங்க. நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ நமக்கு கேட்குதுங்க இது நியூ ரூட்டா அப்படின்னு கேட்குதுங்க. நம்ம நியூ ரூட்டு கொடுத்தோம்னா முன்னாடி கொடுத்தது டெலீட் ஆகிடும், இது வந்து ஆக்டிவேட் ஆகிடுங்க. நம்ம வேவ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா இது ரெண்டுமே நம்ம செட் பண்ணியிருக்க ரெண்டு பாயிண்ட்டுமே இதை காட்டுங்க. இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும், நம்மளோட ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வேவ் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை ஸ்கிப்பு கொடுத்து உள்ளே போகிறோம். மறுபடியும் இது டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஹங்கேரி, இப்போ ஜெர்மனில் செட் பண்ணோம். மறுபடியும் செட் பண்ணியிருக்க இடமும் ஜெர்மன் தான். செட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர் பிளாக் பறக்கும். ஏற்கனவே செட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். நம்ம இன்னொரு வாட்டி ஜூம் பண்ணி பார்க்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே. இப்போ இது நமக்கு இது இறக்கிட்டோம், ரெண்டு பாயிண்ட்டையும் இறக்கிட்டோம், திருப்பி நம்ம வரணும், நம்ம வந்து கிளம்பு நடத்த நமக்கு தெரியலை மறந்துடுச்சு அப்படின்னா நம்ம மொபைலில் நார்மலாகவே நம்ம கோஆர்டினேஷனை போட்டு எடுத்து நம்ம இதில் செட் பண்ணி வந்துடுறாந்தாலும் வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செலக்ட் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்கும். இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை காட்டும். அந்த லொக்கேஷனில் இருக்க கோஆர்டினேஷன் நம்ம போட்டு விட நம்ம வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, இது சிம்பிளான ஒரு விஷயங்க. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும். புதுசாக இங்கே வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.